திரு நாராயணன் உங்களுடைய கருத்து என்ன ரஜினியினுடைய இந்த செய்தியாளர் சந்திப்பில் சொல்லியிருக்காரு இந்தியா முழுக்க வந்து மோடிக்கு ஆதரவான ஆலை தமிழகம் கேரளா ஆந்திரா போன்ற இடங்களில் எதிர்ப்பு ஆலை இல்லை இப்போ இந்த எதிர்ப்பு ஆதரவு இல்லலான்றதை விட நாங்களே தொடர்ந்து சொல்கிற விஷயம்தான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கூட ரஜினி அவரிடம் ஒரு நிருபர் கேட்ட கேள்விக்கான பதில்தான் ரஜினி பேசுனது தொடர்ந்து நாம் என்ன நினைக்கிறோம்னா ஒரு கேள்விக்கான பதிலாக பார்க்காமல் அதை வைத்தே விமர்சனம் அல்லது அதை வைத்து விவாதம் செய்வது ஒரு வழக்கமாகவே விட்டது ஸோ அந்த கேள்வி கேட்கும்போது அவர் சொல்கிறார் இதனால் அதாவது அவங்களே சொல்கிறாங்க நீங்கள் இந்த ஸ்டெர்லைட்டு அப்புறமா ஹைட்ரோ கார்பன் இதனால தான் அப்படின்னு சொல்கிறீங்களான்றபோது போது அவர் சொல்கிறார் இந்த மாதிரி திட்டங்களால் நீட்டு எல்லாமே சொல்கிறார் நீட்டெல்லாம் ஒரு திட்டம் இல்லை அதெல்லாம் உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிமன்றத்தினுடைய உத்தரவு உச்ச நீட்டு விஷயம் விவகாரம் பிஜேபிக்கு நீட்டுக்கு எவ்வளோ முறை சொல்லாச்சு பிஜேபிக்கு நீட்டுக்கு சம்மந்தம் இல்லைன்னா அதையே தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி ஸ்டெர்லைட்டுக்கும் பிஜேபிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அதே மாதிரி காவிரி ரஜினிகாந்த் தானே பேசுகிறார் நாங்கள் மட்டும் பேசலையே இல்லை நான் உங்களொன்றும் சொல்ல இல்லை உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் மற்றவங்க சொல்கிறாங்க அதுக்கு ரஜினிகாந்த் அதில் அலை அடிச்சுட்டு போயிட்டார் இந்த மாதிரி பேசுறீங்க அவரே வேணாலும் பேசிட்டோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ அந்த மாதிரி அவருக்கு குமரேசன் எப்போதுமே அது மாதிரி கொடுக்க பேச மாட்டார் இன்றைக்கி ஏதோ பேசுகிறாரு பரவாயில்ல அப்போது இந்த மாதிரியான விஷயங்கள் அனைத்துமே தொடர்ந்து கடந்த ஒரு ஒன்றரை வருடங்களாக இது ஏதோ பிஜேபியினுடைய தமிழகத்திற்கு எதிரான ஒரு நடவடிக்கை என்பது போல இந்த எதிர்க்கட்சியினரும் சில ஊடகங்களும் தொடர்ந்து முன்வைத்த காரணத்தினால அந்த எதிர்ப்புகளை அவர் சொன்னது போல இல்லை இவர் சொன்னது போல பிஜேபியினுடைய தலைமை செயலர்லாம் சொன்னார் ஆனால் தமிழ்நாட்டில் வந்து ரெண்டு கட்சி தான் பெரிய கட்சி அது வந்து திமுகவும் அன்னா இன்னைக்கு இன்றைக்கி இவர் குமரேசன் சொல்றாரு தனி மனிதருக்கு இவங்க கட்சியில இருந்து போய் ஸ்டாலினுடைய தலைமைக்கு எவ்ளோ பாராட்டு தெரிவிச்சாங்க ஸ்டாலின் தான் எல்லாரையும் கூப்பிட்டு போய் கரை சேர்த்தாரு ஏன் கம்யூனிஸ்ட் தனியாக தான் ஜெயிச்சிருப்பாங்களா இதெல்லாம் தவறு அவர் ரஜினி சொன்னாருன்னு அப்போ நீங்கள் ஸ்டாலினால் ஜெயிக்கவில்லைன்னு அறிக்கை கொடுக்க சொல்லுங்க கம்யூனிஸ்ட்லேருந்து ஸ்டாலினால் நாங்கள் ஜெயிக்கலன்னு ஒரே ஒரு அறிக்கை மட்டும் கொடுக்க தனி மனிதர் அதான் சொல்ல சொல்லுங்க பார்ப்போம் அதான் அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க தைரியம் தான் சொல்லுங்க தனி மனிதனுடைய வெற்றி இல்லை இது வந்து தனி மனிதனோட வெற்றி இல்லை

அப்புறம் அதை நாங்க சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்க அப்ப வேண்டும் என்று சிண்டு முடிக்கிற வேலையாது கேட்கலாமா நானு நீங்க ரஜினிகாந்தை சிண்டு முடிஞ்சு விடல சொல்லிட்டு போங்க ரஜினியே முடிவு அவரையும் கரையிலாரு அவரையும் அலைக்கு போகல நீங்க கேக்குறீங்க ரஜினியை தூண்டி விடுறீங்க நீங்க சொல்லுங்க நாராயணன் அதாவது தனி மனிதனை வச்சு தான் வெற்றி என்ற வார்த்தையும் ரஜினி பேசியிருக்காரு சொல்லட்டும் அது அவருடைய கருத்து அவ்வளவுதானே இப்போ ஒரு இடையில பேசினாக்கா நான் இந்த விவாதத்துல கூட இல்லை தாராளமாக நீங்க மூணு பேர் வச்சு பேசிங்க உனக்கு ஒன்றும் பிரச்சனை இடையில பேச மாட்டாரு என்னன்னு தெரியல நீங்க அவ்வளவு டென்ஷன்ல இருக்கிறாரு எனக்கு ஒன்றும் பெருசா அது பேசி தான் ஒன்னும் உடனே நாளைக்கே எல்லாம் மாறிட போறது இல்லை ஒரு விவாதம் அவ்வளவுதான் அது அது ரொம்ப ஆக்கபூர்வமா இருக்கணும்னு நான் ஆரோக்கியமா இருக்கணும்னு நம்புறேன்

காங்கிரஸ் அரசாங்கங்கள் இருந்தபோது இந்த பிரச்சனைன்னு சொல்கிற அத்தனை விவகாரங்களும் அவர்கள் கொண்டு வந்தது தான் இப்போ உதாரணத்துக்கு நெடுவாசல் எடுத்துங்க ஒரு ஒரு தொ ஒரு ஒரு தொகுதியில் ஒரு ஊரில் ஒரு பிரச்சனை அப்படின்னு நீங்கள் சொல்கிற ஒரு பிரச்சனை அதை உருவாக்கும் போது உங்களுக்கு தெரியாதா அன்னைக்கு அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் சிபிஎம்னுடைய கேண்டிடேட்டு இல்லைன்னு மறுக்க முடியுமா உறுப்பினர் கம்யூனிஸ்டினுடைய உறுப்பினர் அந்த தொகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் பா சிதம்பரம் அமைச்சர் அப்போது இதையெல்லாம் மறைக்கப்பட்டது மறைக்கப்பட்டது நாங்கள் பேசினோம் ஆனால் செவடன் காதல ஊதிய செங்கு மாதிரி ஆகிடுச்சு ஏன்னோட சொன்னால் எல்லாரும் சேர்ந்து ஓனும் கத்துவாங்க அது போய் ரீச் ஆகலை அதுதான் உண்மை நான் தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிறேன் அதே மாதிரி ஸ்டெர்லைட் விவகாரத்தில் அதை துவக்கியது திமுக அவங்க தான் வந்து ஸ்டெர்லைட் தூக்கும்போது இருந்தாங்க அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தொகையை அவங்க ம மக்களை வந்து வெளியேற்றாமல் அந்த நச்சை பரப்பக்கூடிய தொழிற்சாலையை உருவாக்குவதற்கு துணையாக இருந்து திமுக சொல்கிறோம் அதில் ஒன் ஆஃப் தி டைரக்டர்ஸாக இருந்தார் பா சிதம்பரம்னு சொன்னோம் அன்றைக்கு யாரும் வாய்த்துறக்கலை ஜல்லிக்கட்டுக்கு தடை விதித்தது யார் மா காளைகளை கொண்டு போனது யார் ஜெயராம் ரமேஷ் காங்கிரஸ் சொன்னும்போது யாரும் சொல்லலை ஆனால் இப்படி எல்லா விஷயங்களையும் திமுகவும் காங்கிரஸும் சேர்ந்து செஞ்சிட்டு அதுக்கு பிறகு வந்து ஐயோ இது ரொம்ப மோசம்னு சொன்னால் தவறு செய்தது யார் கேட்க தொடர்ந்து பேசலாம் சார் இதில் கேட்கலாம் ஏன் வந்து மக்கள்கிட்ட நாம் சொன்ன விஷயங்கள் போய் சேரலன்றத நம்ம ஒத்துக்கோ ஆனால் இன்றும் சொல்கிறோம் இவை அத்தனையுமே எங்களுடைய நிலைப்பாடு சரியானது மீண்டும் மக்களிடம் சொல்வோம் எங்களுக்கு எதிரான பொய் பிரச்சாரங்களை முறியடிப்போம் அதைத்தான் ரஜினிகாந்த் அவர்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு சொல்றாரு பிரச்சாரம் அப்போசிஷனுடைய பிரச்சாரம் அப்படின்னு சொல்கிறார் எதிர்கட்சிகளுடைய பிரச்சாரம் அது ஒரு பொய் பிரச்சாரம் அந்த பொய் பிரச்சாரம் வென்றது நாம் மறுபடியும் நாம் வெல்வோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை